உலகெங்கும் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். மே மாத ராசி பலன். முதல்ல உங்களுடைய நலன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சூழலில் எல்லாரும் பொறுமையாக தனித்திருந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உள்ளத்தால் ஒன்றுபட்டு இந்த தீயதை எல்லாம் அழித்து நல்ல விஷயங்களை சீக்கிரம் நிறைவேற்றுன்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குகிறேன். மே மாத ராசி பலன் யாருக்கெல்லாம் இது பொருந்துதோ, யாருக்கெல்லாம் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த சூழ்நிலைகள் வந்து பொருந்திருக்கோ அவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. ராசி மட்டும் செக் பண்ணாமல் உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துடைய பலன் என்னதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ராசிக்குண்டான ஒரு பலன், ஒருவேளை உங்கள் லக்னம் வேறு ஒரு ராசியை சார்ந்ததாக இருந்ததுன்னா அதுக்குண்டான பலனையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஜனனகால ஜாதகம்ல உள்ள திசை புத்தி என்ன ரொம்ப முக்கியமானது, அது அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோச்சார பலன் கனெக்ட் ஆகும். ஸோ மே மாத ராசி பலன் டீட்டெயிலாக சொல்கிறேன், எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகும். துலாம் ராசி மே மாத பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் பிளானரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல சுக்ரன் வந்து ராசிநாதன். இந்த ராசிநாதனே உங்களுக்கு லார்ட் ஆஃப் எயிட், 1 and 8. சுக்ரன் இந்த மாதம் முழுக்க 8 இடத்துல தான் இருக்க போகிறார், ஆட்சியோடு இருப்பார். அதில் 11 தேதியிலிருந்து வக்கரமடைவார். ஸோ சுக்ரன் முதல்ல ஆட்சியோடு இருக்கார், அப்புறம் வக்கரமடை 8 இடத்துல இருக்கார். இப்போ 8 இடத்துடைய பலம் என்ன, 8th ஹவுஸ் அப்படிங்கிறது கடினமான சூழலை எதிர்கொள்கிறது, ஒரு ஒரு டஃப் சுச்சுவேஷன் இருக்குது. அது வந்து ஃபினான்ஸில் இருக்கலாம், கரியரில் இருக்கலாம், ஹெல்த்தில் இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். ஒரு டஃப் சுச்சுவேஷன், எமோஷனலாக வீக்காக இருக்குது, இல்லை ப்ராக்டிக்கலாக ஃபிசிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கூட அதை பேர் பண்ணக்கூடிய, அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் 8th வீடு. இந்த மாதம் அப்படி தான் இருக்குன்னு அர்த்தம். துலாம் துலாம் சமாளிக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் தான். 1 லைன் நான் சொல்கிறேன், இந்த மாதம் வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு மாதம் சுக்கரன் வந்து 8th இடத்துல இருக்கிறதுனால. இப்போ உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோ. துலாம் ராசி, நீங்கள் துலாம் லக்னமாகவும் இருக்கிறீங்களா, இல்லை வேறு லக்னமாகவும் இருக்கிறீங்களா? துலாம் ராசி, நீங்கள் துலாம் லக்னம் அல்லது வேறு லக்னம், உங்கள் பிறவி ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் பேர்த் சார்ட்டில் உள்ள ராசி சக்கரம் எப்படி இருக்குது, உங்களோட தசா பலன் எப்படி இருக்குது, தசை புத்தி பலன் எப்படி இருக்குது. lifehoroscope.in முதல்ல இந்த சைட்டுக்குள்ளே போங்க, உங்களுடைய பேர்த் சார்ட்டை எடுங்க. ஏன்னா பேர்த் சார்ட் இல்லாமல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணவே முடியாது. ஒரு ஒரு மந்தோடைய பலனையும் ஒரு பிறவி ஜாதகத்துடைய பலனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா. ஏன்னா நான் பிளானட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட உங்கள் பேர்த் சார்ட்டில் முதல்ல என்ன டேட்டா, நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி, என்ன திசை, என்ன புக்தி, பிளானட்ஸில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ், எந்தெந்த ஹவுஸ்லாம் ஃபேவராக இருக்குது, எந்தெந்த ஹவுஸ் நெகட்டிவாக இருக்குதுன்னு ரீட் பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். இப்போ சுக்ரன் இந்த மாதம் புள்ளிக்கும் நான் 1 வேர்டில் சொல்கிறது, 1 லைனில் சொல்கிறது என்னென்னா, இது டஃப் மந்த், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு மாதம். இருந்தாலும் அந்த சுக்ரன் என்ன பண்ணுறாருனா செகண்ட் ஹவுஸில் அவருடைய பார்வை விழுது. இப்போ செகண்ட் ஹவுஸில் அவருடைய பார்வை விடுறதுனால ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸை எந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அது ஃபைட் பண்ணும். இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். சரி, அடுத்த பிளானெட்டுக்கு போவோம். சாட்டர்ன் முக்கியமான ஒரு பிளானட் வந்து துலாமுக்கு சனி. இது ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, அர்த்தாஷ்டம சனின்னு ஒரு சனியாக இருக்குது. ஆனால் 4th இடத்துல ஆட்சியோடு இருக்குது, குருவோடு இருக்குது, செவ்வாயோடு இருக்குது. அப்போ இந்த சனியை நம்ம வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது. 4th ஹவுஸ் ஒரு பக்கம் உடல் ரீதியான உபாதைகளோ இல்லை மன ரீதியான உளைச்சல்கள் இருந்தாலும் சனியுடைய பார்வை 10th பதியறதுனால, சனியுடைய பார்வை துலாம்லேயே பதியறதுனால, அதாவது உங்கள் 1st ஹவுஸ்லேயே பதியறதுனால உங்களுக்கு வந்து அது ஒரு எனர்ஜியை கொடுத்துரும். உழைக்கணும், முன்னேறணும், வேறு வழி இல்லை, வி நீட் டு ஃபைட் ஃபார் அவர் லைஃப் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அது கொடுக்கும். இது வந்து சனி கொடுக்கக்கூடிய இன்னொரு பலன். ஸோ சாட்டர்னால் இந்த மாதத்தில் ஒரு 1/3 வந்து 1st 1 பார்ட் நல்லா இருக்குது. ஏன்னா 11th அன்னைக்கு சனி என்ன பண்ணும், வக்ரம் அடிஞ்சு பின்னாடி போகும். இப்போ வக்ரம் அடிஞ்சு பின்னாடி போகிற சனி எப்படிப்பட்ட பலனை ஏற்படுத்தும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணது எல்லாமே ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் சனி கொடுக்கக்கூடிய பலன். இப்போ இந்த மாதம் சனியால் 1st 10th வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாதக்கப்புறம் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தது குரு. உங்களுக்கு வந்து டோட்டலாக நெகட்டிவாக வைப்ரேட் ஆகிற பிளானட் வந்து குரு. இவர் என்ன பண்ண போகிறார் இந்த மாதம், நீச்சம் அடைஞ்ச குரு, இது உங்களுக்கு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ரெட்ரோகிரேட் ஆகுது வக்ரம், அது இன்னொரு அட்வான்டேஜ். 3rd கேது, இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ குருவால் இந்த மாதம், அதாவது கடன் பிரச்சனை, பெரிய பிரச்சனை, பணப்பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, நோய்கள், எதிர்ப்புகள், கசப்புகள், இதெல்லாம் குருவால் ஏற்படலை. எல்லா பிளானட்ஸும் நெகட்டிவான தான் அதிகமான கெடுதல். இப்போ குருவால் உங்களுக்கு பிரச்சனை வந்து குறைவுன்னு அர்த்தம். உங்கள் ராசிநாதனே 8th இடத்துல இருக்கிறதால அதுவே எங்கேயோ போய் மாட்டிக்குது, நீங்களாக சில பிரச்சனையில் போய் தானாக மாட்டுறது மாதிரி. ஸோ குருவால் ப்ராப்ளம்ஸ் இல்லை, அதை நீங்கள் ஃபேவராக எடுத்துக்கலாம். அடுத்த பிளானட் வந்து சூரியன், லார்ட் ஆஃப் 11. 11 கூடியவன் எப்படி இருக்கும், லாபகரமாக இருக்குமா இந்த மாதம்? 11 கூடிய சூரியன் உச்சம் பெற்று 7th இடத்துல மாதத்துடைய பிகினிங், பாதகாதிபதியாகவும் சூரியன் வருவார்.
ஸோ பாதகாதிபதி லாபாதிபதி ரெண்டும் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கால சாதகமும் பாதகமும் ஈக்குவலாக இருக்கும். இதில் பாதகம் அதிகமாக தெரியும், ஏன்னா உச்சம். ஸோ பாதகம் தான் என்ன? தேவையில்லாத ஒரு எதிர்ப்பு, தேவையில்லாத கோபம், தேவையில்லாத கசப்பான அனுபவம், இதெல்லாம் இந்த சூரியன் கொடுக்குறது. அதே சூரியன் 15ஆம் தேதி மே மாதத்துக்கு பிறகு டிரான்சிட் ஆகி 8ஆம் இடத்துக்கு போயிடும். அகைன் 8ல் சூரியன், 8ல் வந்து சுக்ரன் சந்திப்பு. இது எப்படி இருக்குது? இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் மாதிரி, ஒரு பிரச்சனையை தாண்டி அடிஷ்னல் ஒரு ப்ராப்ளம் சேர்த்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சூரியனால். அடுத்தது புதன், முக்கியமான பிளானட் புதன், லார்ட் ஆஃப் 9 அண்ட் லார்ட் ஆஃப் 12. மந்தோட பிகினிங்கில் 7th ஹவுஸில், 9th ஆஃப் மே அன்றைக்கி 8th ஹவுஸில் சுக்ரனோட. அப்போ இந்த மாதத்தில் சூரியன் புதன் சுக்ரன் மூணு பிளானட் வந்து 8th ஹவுஸில் சந்திக்குது. சேலஞ்சான ஒரு மந்த், தயாராக இருங்க. இது எதுவுமே உங்களை வந்து மூழ்கடிக்காது, ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, தானாகவே டீஃபால்ட்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கு. முக்கியமான கடைசி பிளான் வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ஆம் தேதி மே மாதம் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் நடக்கும். இப்போ தான் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மூலியமான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா லார்ட் ஆஃப் 7 அண்ட் 2, உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, இவங்களுடைய ஆதரவு, இவங்களுடைய ஒரு ஒரு குட் ஐடியா, ஒரு ரிலீஃப், ஒரு ரிலாக்ஸேஷன், இதெல்லாம் இந்த மந்த் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி குட் பிகாஸ் ஆஃப் மார்ஸ். ராகு கேது, ராகு வந்து 9th ஹவுஸில், கேது 3rd ஹவுஸில், இதெல்லாம் பெரிய தொந்தரவுகள் கிடையாது. ஸோ துலாம் ராசி இந்த மாதத்தில் கடினமான சூழல்களையும், அது வேலை ஜாப் ரிலேட்டாக இருக்கலாம், கரியர் ரிலேட்டாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டாக இருக்கலாம், மணி ஃப்ளோ ரிலேட்டாக இருக்கலாம், ஹெல்த் ரிலேட்டாக இருக்கலாம், எல்லாமே ஒரு டஃப் சான்சஸ், டஃப் சாய்ஸஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துடுவீங்க, அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் இந்த மாதத்தில் மன தைரியத்தை இழக்காமல், மனதை குழப்பிக்கொள்ளாமல் இதை எதிர்கொள்கிற விஷயத்தை ஈஸியாக டேக்கிள் பண்ணுங்க, சிம்பிளாக போங்க. இது முடியும், அது அடுத்த மாதம் தானாகவே அது மாறும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன்னா மாதந்தோறும் பிளானட் டிரான்சிட்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய பேர்த் சார்ட்டில் முதல்ல நீங்கள் எப்படிப்பட்ட யோகம் பெற்றவர், என்ன மாதிரியான தொழில் உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையும், என்ன திசை நடக்குது, அந்த திசை யோகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்றதை நீங்கள் முதல்ல செக் பண்ணும். இதுதான் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு கரெக்டான ஹாரோஸ்கோப்பை பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் எழுதியிருப்பீங்க, அது இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா தப்பு தப்பாக வரும், லக்னம் மாறி இருக்கும், ராசி மாறி இருக்கும். முதல்ல திருக்கணித பஞ்சாங்கப்படி எக்ஸாக்டாக நீங்கள் பிறந்த வருஷத்தில் பிளானட்டுடைய பொசிஷன் எப்படி இருக்கணும் ரீட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ப்ரிடிக்ஷன் எடுங்க. இதுதான் வந்து அட்வைசபிள். அதுக்கப்புறம் ஒன் மோர் ரெக்வஸ்ட், நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களுடைய ஒரு ஹாரோஸ்கோப் கொடுத்துட்டு ஃபாதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், மதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், சிஸ்டர் எப்படி இருப்பாங்க, சரி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் 100% பதிலே கொடுக்க முடியாது. ஒரு ஃபேமிலி கன்சல்டேஷன் தோஸ் டேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அஸ்ட்ராலஜிக்கிட்ட போகிறவங்க ஃபேமிலி ஹாரோஸ்கோப் எல்லாத்தையும் கொடுத்து ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் பார்க்கும்போது அந்த பரம்பரையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ தான் ப்ரிடிக்ஷன் வந்து ஒருத்தரை கனெக்ட் பண்ணி இன்னொருத்தர் ப்ரிடிக்ஷன் வரும். ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் முதல்ல உங்களுடைய அந்த கரியர் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ஹெல்த் லைஃப், உங்களுடைய லாஞ்சிவிட்டி, ப்ளஸ் உங்களுடைய க்ரோத், உங்களுடைய திசையுடைய யோகம். பொதுவாகவே தோஷமான காலம் இருக்கும்போது அது எல்லாரையுமே பாதிக்கும். தோஷம்னா என்ன? கெடுபலன் நடக்கணும், யாராவது ஒருத்தருக்கு கெடுதலை செய்கிறது மாதிரி வரும். இதை தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபேமிலி ரிலேட்டடான க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு உடல் இருந்தால், என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட், உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் கொடுத்து செக் பண்ணிக்க. அண்ட் ஒன் மோர் திங், கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க, நிறைய பேர் கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு தேவையான கேள்விகள் அல்லது கன்சல்டேஷன் தேவைப்பட்டவங்க எடுக்கும்பொழுது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் க்வெஷ்சன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்க. எதுக்காக இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் கன்சல்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனுக்காக நீங்கள் இந்த கன்சல்டேஷனை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பொது போல நான் எல்லா மாதமும் உங்களுக்கு கிளியராக வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மே மாதத்தை பற்றி கொடுக்குறேன், ஜூன் மாதத்தை பற்றி கொடுக்குறேன், வருஷ பலனை பற்றி கொடுக்குறேன், ஆல்ஃபபெட்ஸை பற்றி கொடுக்குறேன், நியூமராலஜி, நேமியாலஜி, ருத்ராட்சா பற்றி சொல்கிறோம், ஜெமாலஜியை பற்றி சொல்கிறோம். இது இல்லாமல் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி யார் டவுட் கேட்டாலுமே அதை நாங்கள் ஃப்ரீயாக தான் அட்வைஸ் பண்ணுறோம். வி ஆர் நாட் சார்ஜிங் எனி திங். அண்ட் எல்லாருமே கொஞ்சம் டைமும் கொடுங்க. ஒன் மோர் திங் நான் சொல்ல வருது, முதல்ல க்வெஷ்சன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறீங்கன்னா இது எப்படி எடுக்கலான்னா, டிஸ்பிளேல தெரிகிற 2 நம்பரில் 1 நம்பரை சூஸ் பண்ணுங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அல்லது வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் காலும் நீங்கள் பண்ணலாம். ஃபோன் கன்சல்டேஷன் இருக்குது. அதை எடுக்கும்பொழுது முதல்ல நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்காக என்ன கேட்க விரும்புகிறீங்க, இஃப் பாசிபிள் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் முதல்ல ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஊரில் எழுந்த பஞ்சாங்கம், அல்லது ஊரில் எழுந்த ஒரு ஜாதகம், இல்லை டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் தப்பாக இருக்குது, முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க உங்கள் ஹாரோஸ்கோப்புடைய டேட்டா என்ன. அப்படி கிளியர் பண்ணுனா லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டினா யூஸ் பண்ணிக்கோங்க.
பண்ணி முதல்ல ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி கிளியராக வச்சுங்க. அந்த ஹாரோஸ்கோப்பை எங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அதை ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். சப்போஸ் யூ ஹேவ் 4 கொஸ்டின்ஸ் இல்லை 5 கொஸ்டின்ஸ் இல்லை 10 கொஸ்டின்ஸ், 10 கேள்விகள் இருக்குது. நார்மலாக எல்லாரும் வந்து 5 கேள்விகளை தெளிவாக கேட்குறாங்க. அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களுடைய திசையுடைய பலன், அவங்களுடைய மேரேஜ் லைஃப், அவங்களுடைய ஹெல்த் லைஃப். இதை தவிர ஒரு பர்சனல் கொஸ்டின், சில பேருக்கு வீடு வாங்குற எண்ணம் இருக்கும், சில பேருக்கு கார் வாங்கின எண்ணம் இருக்கும், ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் இருக்கும், இல்லை பார்ட்னர்ஸோடு சேரலாமா பிரியலாமா, இல்லை வேறு சில பிரச்சனைகள், இது ஏதாவது இருந்ததுன்னா கிளியராக அதை வந்து இப்போ என்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பதிலை கிளியராக எதிர்பார்க்கறது மாதிரி உங்கள் கேள்வியை நீங்கள் கிளியராக டீட்டெயிலாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பையும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கன்சல்டேஷன் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஏன்னா எடுத்துக்கிற டைமில் கிளியராக உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மறுபடியும் ஒன் மோர் டைம், சேஃபாக இருங்க. நாம் எல்லாரும் நிச்சயமாக வெகு சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வருவோம். வாழ்த்துக்கள். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.